அனைவருக்கும் வணக்கம். ஆவணி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசிக்கு 12 வீட்டின் அதிபதியான சூரியன் சொந்த ராசியில் அதிபதியாக அமர இருக்கார். இந்த அமைப்பானது உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பான நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பிருக்கு. வீட்டில் வியாபாரத்தில் தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் பணியிடத்திலும் கவனமாகவும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு காலமாகவும் தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, கன்னிராசிக்காரர்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கன்னிராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரோக்கிய காரகன் 12 இருப்பதால் உங்களின் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கும். உடல்நல பிரச்சனைகளால் செலவுகள் சந்திக்க நேரிடலாம். ஆற்றல் குறைய வாய்ப்பிற்கு உங்களின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். சரியான நேரத்தில் சாப்பிடுவது, உணவு விஷயத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இன்றைய காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் சஞ்சாரம் நடப்பதால் வீடு மனை வாங்குவதற்கான சாதக சூழல் ஏற்படும். மாணவர்களுக்கு மிகவும் சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது. போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசு அதிகாரம் சார்ந்த விஷயங்களில் இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்தில் நீங்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். அரசாங்க வேலைகள் இழுபறியாக இருக்கும். தாய் வழி உறவினர்களால் பிரச்சனைகள் உண்டாகும். உங்களின் வாழ்க்கை துணையினால் மகிழ்ச்சி உண்டாகும். சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். கையில் இருந்த பணமும் கரைய வாய்ப்பு இருக்கு. கடன் வாங்கும் நிலையும் கூட வரலாம். நீண்ட நாட்கள் உங்களது நண்பர்களை திடீரென சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக கன்னிராசியின் அதிபதி புதன் பகவான் கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரத்தின் 2, 3, 4 பாதம், அஸ்தம் நட்சத்திரத்தில் அனைத்து பாதங்கள் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் 1, 2 பாதங்களும் இதில் அடங்கியிருக்கு. புதன் பகவான் உச்சம் பெறும் ராசி கன்னிராசி. புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசியில் ஒன்றாக கன்னியில் உச்சம் அடைகிறார். கன்னிராசிக்காரர்கள் மற்றவர்கள் பேசினால் பேசுவார்கள். இவர்கள் தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களை ஆழம் பார்ப்பதில் வல்லவர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவர்களுடைய திறமை மற்றும் தகுதியை பிறர் அங்கீகரிக்க தவறினால் இவர்களுக்கு இவர்களை மகுடம் சுட்டி கொள்வாங்க. இவர்களை சுற்றி நடக்கும் வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை தட்டி கேட்பாங்க. பிறரின் வேலை செய்தாலும் இவர்கள் பெரும்பாலும் சொந்த தொழிலில் செய்வதே விரும்புவாங்க. பணம் குறைவாக கிடைத்தாலும் மனதுக்கு பிடித்த வேலையை செய்யவே விரும்புவாங்க. நீண்ட நாட்களுக்கு இவர்களுக்கு ஒரு தொழிலாக இருக்கவே பிடிக்காது அப்படின்னே சொல்லப்படுது. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களிடம் காணப்படும் அச்சம் கூச்ச சுபாவம் யாவும் இருக்கும். இவர்களின் தோற்றத்தை வைத்து இவர்களின் வயதை கூறிவிட முடியாது. எதையும் கூர்ந்து கவனித்து மனதில் நிலைநிறுத்தி கொண்டு அதிக ஞாபக திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க. நடுத்தரமான உயரமும் இயற்கையான அழகும் பெற்றிருப்பாங்க. அழகான இடையும் அடிமேல் அடி வைத்து நடக்கும் இயல்பும் இவர்களுக்கு உரியது. எவ்வளவு அவசரமாக இருந்தாலுமே இவர்களுடன் நிதானமாக இருப்பாங்க. இவர்களுக்கு பொதுவாகவே நீண்ட ஆயுள் உண்டு அப்படின்னே சொல்லப்படுது. இவர்கள் மற்றவர்களை பேச வைத்து ஆழம் பார்ப்பதற வல்லவர்கள். கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கவே விரும்புவாங்க. உள விஷயங்களை தெரிந்து கொள்வதில் இவர்களிடம் அதிக ஆர்வம் இருக்கும். பேச்சிலும் செயலிலும் முடிந்தவரை பிறரை இவர்கள் புண்படுத்த மாட்டாங்க. குறிப்பிட்ட வேலைகளை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்து விடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். அதிக ஞாபக திறன் கொண்டவர்கள். சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல தங்களை மாற்றி அமைத்து கொள்ளும் குணம் கொண்டவர்கள் இவர்கள். இவர்களை யாரும் அவ்வளவு எளிதில் ஏமாற்ற முடியாது. எவ்வளவு அவசரமான காரியமாக இருந்தாலும் மற்றவர்களின் சுக சௌகரியங்களை ஆராய்ந்து செயல்படுவாங்க. இவர்களிடம் நல்ல நடத்தையும் வசீகர தோற்றமும் இருக்கும். எல்லாவற்றையுமே அறிந்தாலும் இவர்கள் கற்றதா பிறருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. பிறரை நல்வழியில் நடத்த கற்றுக் கொடுப்பாங்க. இவர்கள் மிகவும் தைரியசாலி அப்படின்னே சொல்லலாம். சாந்தமான வார்த்தைகளால்
நியாயமாக பேசி பிறரை தன் வசியப்படுத்துவதிலும் பேச்சாற்றுவதிலும் அறிவாற்றலிலும் கொண்டவர்கள். கன்னிராசி பிறந்தவர்கள் தனவரவு தாராளமாக இருக்கும். இவர்களுக்கு ஓய்வாக இருப்பதில் நாட்டம் குறைவு என்பதாலும் சும்மா இருக்கும் நேரத்தில் கூட எதிலும் ஈடுபடும் மனம் பணம் சம்பாதிப்பாங்க. இவர்களுக்கு தங்களது அறிவு திறமை பேச்சாற்றல் ஆகியவற்றால் பணவரவு உண்டாகும். வருமானத்துக்கு தகுந்த செலவுகளை செய்து கடன் இல்லாமல் வாழ்வாங்க. கிடைக்காத பொருளுக்கு ஏங்குவதை விட்டு கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைவாங்க. பொதுநல பணிகளை ஓரளவு செலவு செய்யும் ஆற்றல் இவர்களிடம் இருக்கும். சம்பாதிக்கும் பணத்தை கட்டி காத்து பொறுமையுடன் செயல்படுவாங்க. பழைய பொருட்களையும் புத்தகங்களையும் வாங்கி சேர்க்கும் பழக்கம் இவர்களுக்கு இருப்பதினால் இவற்றிற்காக நிறைய செலவுகளை செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி கொடுக்கல் வாங்கல் போன்ற சமயங்களில் பெருந்தொகை ஈடுபடுத்தும் போது கூடுதல் கவனம் தேவை. கன்னிராசியில் இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதி என்பதால் உற்சாகமாக பேசுவாங்க. இவர்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்களின் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தும். 11வது இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதி என்பதால் இவர்களின் அறிவு திறன்களை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிப்பாங்க. உடல் உழைப்பு என்பது குறைவாக இருக்கும். கன்னிராசி என்றாலே பொதுவாக சாதாரணமாக இருப்பாங்க. ஆனால் அதனால் சில நட்புகளை இழக்க நேரிடலாம். இவர்களை யாரேனும் அவமானப்படுத்தினால் ஆவேசத்துடன் எதிர்ப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் எத்தனைய இடர்கள் வந்தாலும் இவர்கள் செல்ல வேண்டிய ஒரே தலம் திருவெண்காடு. திருவெண்காட்டில் ராசிநாதனான புதன் பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்கள் முன்கோபம் குறைய இந்த தலத்தில் உள்ள அகோர மூர்த்தியை தரிசிக்க வேண்டும். புதனுக்கு வித்யா பாலத்தை ஞான பாலத்தையும் அருளையும் தந்த பிரம்ம வித்யாம்பையை என்ற திருப்பெயரில் விளங்கும் அம்பாலை வணங்கி வாருங்கள். அகிலத்தையும் அசைக்கும் ஈசனான இந்த தலத்தின் தலைவனாக இருக்கக்கூடியவராக இருக்காரு. வெற்றி எப்பொழுதும் உங்கள் பக்கம்தான். இந்த தலம் சீர்காழியில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசிக்காரர்கள் இந்த தலத்திற்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய கடவுளை வழிபட்டு வந்தால் இவர்களின் வாழ்க்கையில் ஒரு புது மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆவணி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போவோம். இவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்கள் காதல் திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைப்பாங்க. இவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கை துணை இவர்கள் விருப்பப்பட்டது போல அமையும். எந்த ஒரு காரியத்தையுமே செய்வதற்கு முன்பு குடும்பத்தில் கலந்து பேசிய பிறகு செயல்படுத்துவாங்க. உழைப்பை அதிகம் விரும்புவார்கள். பணத்தை அதிகம் செலவு செய்ய மாட்டாங்க. இவர்கள் கையில் பணப்புழக்கம் எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும். வருமானத்திற்கு தகுந்தபடி செலவு செய்வாங்க. வீடு வாகனம் போன்ற வசதிகளை அமைத்து கொள்வாங்க. கன்னிராசிக்காரர்கள் அதிகம் கோபப்படுவாங்க. எதையும் மறைக்கவே மாட்டாங்க. அதிகம் ஞாபக சக்தி இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு குணங்களை மாற்றிக்கொள்வாங்க. இந்த ராசியில் பிறந்தவர்கள் தனக்குத்தான் எவ்வளவு தெரியும் என்றும் எல்லாம் தெரியும் என்று குணங்களை கொண்டிருப்பாங்க. ஆன்மீகத்தில் அதிகம் ஆர்வமுடையவர்களாக இருப்பாங்க. பயணம் செய்வது என்பது இவர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மற்றவர்களை வேலை வாங்குவதில் கெட்டிக்காரர்கள். இவர்களுக்கு உணவு சாப்பிடுவதை அதிகம் விரும்புவாங்க. புதிதாக ஆடை அணிவதை அதிகம் விரும்புவாங்க. இவர்கள் பேச்சில் எல்லோரையும் கவர்ந்து விடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.